வணக்கம் துர்வாச முனிவரின் ஆளாகி அவருடைய சாபத்தை பெற்றவர்கள் அதிலிருந்து மீள்வது கடினம் துர்வாச முனிவர் ஒரு அஸ்தினாபுரத்துக்கு விஜயம் செய்தார் அவரைப் பற்றி அறிந்திருந்த துரியோதனன் அவரை சிறப்பான முறையில் வரவேற்று அவருக்கு சிறந்த பணிவிடைகளை செய்தார் இதனால் மகிழ்ச்சி அடைந்த துர்வாச முனிவர் துரியோதனனிடம் ஏதேனும் வர வேண்டுமானால் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னார் இதைதான் துரியோதனன் எதிர்பார்த்தார் முனிவரே எமது குரு வம்சத்தில் மற்றொரு பிரிவினர் தற்சமயம் காமியக வனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை யார் நாடி சென்றாலும் அவர்களுக்கு சிறப்பான முறையில் உணவு படைத்து கௌரவித்துக் கொண்டிருப்பதாக அறிகிறோம் திரௌபதி இந்த சிறப்பான பணியை செய்து வருகிறாள் அவள் நண்பகல் வேளையில் உணவை சாப்பிட்டு முடித்த பின்னர் தாங்கள் தங்கள் சிஷ்யருடன் சென்று அவளிடம் உணவு தருமாறு கேட்க வேண்டும் இந்த வரத்தை தாங்கள் எனக்கு நிறைவேற்றினால் போதும் துர்வாச முனிவரும் துரியோதனன் கேட்ட வரத்தை தந்தார் அவர் காமியக வனத்தை நோக்கி சென்றார் வழக்கமாக திரௌபதி பகல் உணவை முடித்ததும் அச்சய பாத்திரத்திலிருந்து உணவு வருவது நிற்கும் அதற்கு பின்னால் அவளால் யாருக்கும் உணவை தர முடியாது அந்த வேளையில் துர்வாச முனிவர் உணவளிக்குமாறு கேட்பார் அவளால் அவர்களுக்கு உணவளிக்க முடியாது உடனே துர்வாச முனிவர் இடும் சாபத்தால் பாண்டவர்கள் அழிவது நிச்சயம் துரியோதனன் இதை மனதில் கொண்டே முனிவரிடத்தில் வரம் கேட்டார் துர்வாச முனிவர் காமியக வனத்தை அடைந்து பாண்டவர்களின் இடத்துக்கு வந்தார் அவருடன் அவருடைய சிஷ்யர்கள் பலர் வந்தனர் தங்கள் இருப்பிடம் வந்த பெருமை மிக்க துர்வாச முனிவரை பாண்டவர்கள் மிக்க மரியாதையோடு வரவேற்றார்கள் துர்வாச முனிவர் வந்த சமயத்தில்தான் திரௌபதி தனது உணவை முடித்திருந்தால் பாண்டவர்கள் திரௌபதியிடம் சென்று துர்வாச முனிவரும் அவருடைய சிஷ்யர்களும் உணவருந்து தங்கள் இருப்பிடத்துக்கு வந்துள்ள விஷயத்தை தெரிவித்தார்கள் அதை கேட்ட திரௌபதி மிக்க அதிர்ச்சி அடைந்தால் தான் உணவருந்தி முடித்ததுமே அச்சய பாத்திரத்திலிருந்து உணவு உற்பத்தியாவது நின்றுவிடும் இதை நினைத்து வருந்திய திரௌபதி உடனே கிருஷ்ண பகவானை வேண்டி தங்களை இந்த இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து காத்தருளுமாறு கேட்டுக்கொண்டால் இச்சமயத்தில் துர்வாச முனிவரும் அவருடைய சிஷ்யர்களும் நதியில் நீராட சென்றிருந்தார்கள் திரௌபதியின் வேண்டுதலுக்கு செவிசாய்த்த சாய்த்த பகவான் அங்கே பிரசன்னமாகி தனக்கு உணவை தருமாறு கேட்டார் திரௌபதி அச்சய பாத்திரத்தை கொண்டு வந்து பகவானிடம் கொடுத்தால் நல்ல வேலையாக அந்த அச்சய பாத்திரத்தினுள் ஒரே ஒரு சோற்று பருக்கை ஒட்டி கொண்டிருந்தது கிருஷ்ணர் அதை எடுத்து வாயினுள் போட்டு எனது பசி அகன்று விட்டது என்று சொன்னார் பகவான் இவ்வாறு சொன்னதும் நதிக்கரையில் நீராடி கொண்டிருந்த துர்வாச முனிவர் மற்றும் அவருடைய சிஷ்யர்கள் அனைவரும் ஒரு வித்தியாசமான அனுபவத்தை பெற்றார்கள் அவர்களுடைய பசி அகன்று நிறைய உணவை சாப்பிட்ட உணர்வு ஏற்பட்டது ஆசிரமத்துக்கு சென்றால் தங்களால் சிறிது கூட உண்ண இயலாது என்று முடிவு செய்து பாண்டவர்களின் இருப்பிடம் செல்லாமல் புறப்பட்டார்கள் கண்ணனை சரணடைந்ததால் திரௌபதியும் பாண்டவர்களும் துர்வாச முனிவரின் சாபத்திலிருந்து தப்பி பிழைத்தார்கள் ஒவ்வொரு வாரமும் இது போன்ற ஆன்மீக கதைகள் நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி